சுதந்திரப் போராட்டத்தியாகி இமானுவேல் சேகரின் 67வது நினைவு போற்றி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம் சூட்டினார். அதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தியாகி இமானுவேல் சேகரின் 67வது நினைவு இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் எம் ஏ முனியசாமி தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையிலும் அவருடைய தியாகத்தை போற்றுகின்ற வகையிலும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம். இல்ல, நம்முடைய மது ஒழிப்பு மாநாடை நடத்துகிற பெருமதிப்பிற்குரிய இன்றைக்கு விசிகா கட்சியின் சார்பில் மதிப்புக்கும் போற்றுதலுக்குரிய திருமாவளவன் அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பு குறித்து கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அழைப்பு கொடுத்ததே மகிழ்ச்சியாக அதை வரவேற்கிற முகமாகத்தான் தமிழ்நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது. ஆகவே இது இன்றைக்கு பத்திரிகைகளிலே முதல் பக்கத்தில் தலைப்பு செய்தியாக வந்திருப்பது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இந்த அழைப்பு இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு, அதிமுக என்ன தியாகிக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். அதனால் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. புதுக்கோட்டையில் திருமண விழாவில் கலந்து கொள்கிற போது உங்களை போன்ற ஊடக நண்பர் கேட்குற போது எந்த தேர்தலாக இருந்தாலும் சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். தொடர்ந்து வந்து புறக்கணிக்கிறார், இங்கே வர்றதில்லை அப்படின்னு நிச்சயம் வருவார். நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றுகிற, அதான் நான் சொன்னேன், விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உரிமை குரலாக இன்றைக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஏன்னா நீங்கள் வச்ச கோரிக்கை என்னன்னு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நான் 2011 அமைச்சராக இருக்கிற காலத்திலேருந்து நீங்களும் சகோதரரும் எங்களை வரவேற்கிறீங்க, நாங்களும் வந்திருக்கிறோம். நீங்கள் வைத்த கோரிக்கை மத்திய அரசு கோரிக்கை என்று தட்டி கழிக்காமல் அதற்கு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசில் அழுத்தம் கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்தது அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக அரசு. அது உங்களை போன்ற இளம் சிங்கங்களுக்கும் தங்கங்களுக்கும் நன்றாக தெரியும். ஆகவே நிச்சயமாக இங்கே முன்னாள் அமைச்சர்கள் மரியாதைக்குரிய மணிகண்டன் அவர்கள், ராஜலட்சுமி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள், இங்கே சின்னத்துறை அவர்கள், மாணிக்க முன்னாள் எம்எல்ஏ சதன் பிரபாகர், நம்முடைய முத்தையா, இத்தனை பேரும், அவருடைய கழக அமைப்பு செயலாளர் குசலமட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் தமிழரசன், இங்கே மூத்த சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியனை, மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முனியசாமி அவர்களும், கீர்த்திகா முனியசாமி அவர்களும் இங்கே தியாகியினுடைய நினைவை போற்றுகின்ற வீர வணக்கம் செலுத்துவதற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பொதுச்செயலாளருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளெல்லாம் பூர்த்தி செய்தது அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம். இதையும் பொதுச்செயலாளருடைய கவனத்துக்கு உங்களின் சார்பில் கொண்டு சொல்லணும். ஒரே நாளில் 6 குலத்தலைவரை கொலை கொலையாக மந்திரிக்கான்னு இப்போ கிராமத்தில் பாடுவாங்க. இப்பெல்லாம் வந்து மனிதனை கொலை பண்ணுறது சர்வசாதாரணமாக போச்சு. இதுக்கு உள்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் எந்த பதிலும் சொல்லலை. அங்கே அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டிட்டு பாட்டு பாடுறது இந்த நாட்டுக்கு முக்கியமாக இப்போது. அதனால் அதெல்லாம் கேட்குறதுக்கு நாதி இல்லை. மிக விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் பாடம் போட்டுவார்கள். இது தியாகியினுடைய நினைவு என்கிற காரணத்தினால அவர்கள் சொல்வதெல்லாம் விளம்பரம், வெற்றி விளம்பரத்தை தவிர உண்மை அதில் எதுவும் இல்லை. நன்றி. அமைச்சர் உதயநிதிக்கு ஆய்வுக்கு வந்திருந்தாங்க சார், அப்போ வந்து அதிகாரிகள் வந்து சிறப்பாக செயல்படுறதா அந்த கூட்டத்தில் இறுதியில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று வந்து 4 வருவாய் அலுவலர்கள் வந்து பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க, சரியாக செயல்படலாம். நீங்கள் அதை எப்படி? இல்லை, இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தன்னுடைய வருகையை ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக இது போன்று செய்யக்கூடாது. அவங்களுக்கு முதல்ல ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், வார்னிங் கொடுக்கலாம், அல்லது விளக்கம் கேட்கலாம். எதுவுமே இல்லாமல் வந்து தடாரடியாக செய்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதாக இல்லை. நாங்கள் தான் தலைவரை முதலமைச்சராக புரட்சி தலைவர் எடப்பாடியாக இருக்கிற போது, அதுக்கு நான் தான் வருவாய்த்துறை அமைச்சர், முதலமைச்சர் இருக்கிற போது அதுக்குரிய எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. இப்போ இருக்கிற அரசுகிட்ட நீங்கள் கேட்டிருக்கணும், உதயநிதி சார்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கணும்.